தலவாரி ஜடையும் பெண்ணி ஏழரைக்கு மேல ஈசால ஜன்னலி நின்னு பாம்பாட்டம் பாக்கு என்றால் கால உதயம் கதிரவன் மஞ்ச வெயிலடிக்கு அவ போட்டிருக்கும் மூக்கத்தி மோகாயிரம் பொன்பெறும் ஐயாவுடைய முகத்தை போய் மோக்கத்தை கல் ஜொலிக்க கூறிய ஒளிவென்று ஏறிட்டு பார்த்தார். உலைய மகளான மாவிஜைக்கு ஏழாவது மாடியிலே ஜன்னல்ல நின்று பார்க்க அவ ஜன்னல் எட்டி பார்க்கிறதோ சர்வஜலம் என்கிறதோ அளவு எப்படியோ அவளை நேரடியாக போய் பார்க்க வேண்டும் என்ற ஆண்டவன் மாயாண்டி உரணிக்கிற சுடல அம்மா இதுதான புலைய மகளா இருக்குமோ இவ்வுலக தேவாதையா இருக்குமோ இவ புல மகள் அல்ல இவ புலகத்து தேவாத மாதிரி தெரியுது என்று அந்த புலைய மகளுடைய கோட்டைக்கு போனும் என்று ஆண்டவன் மாயாண்டி உரணி சுடல ஒரு வயதான கிளபம் போல கேட்கும்போது மாயாண்டி ஏடி பல மகளே
தலையடியோ பெண்ணும் பார்க்க வந்திருக்க வருவாங்க வரலையடி காதலா வந்திருக்க கட்டிக்கு வரலையடி கணவனா வந்திருக்க மாமன் பெத்த மரகதமே மனக்களுவா வாவியமே அம்மா பெத்த திருமகள அடி போல மகள அவளை காவலுக்கு வைத்துக் கொண்டு ஓடி பெரும்பலையா அவளுக்கு வாஜலில உறவாளை நீட்டிக்கிட்டு எட்டு நாள் காத்திருந்து காவலுக்கு நிக்க எட்டாவது நாளையில் வெள்ளி கிழமையில சமாதி ஜாமம் போல கனவுக்குள்ள போறாரு படுத்திருக்கும் திருமகள ஆயாண்டி பார்க்கப்பட்ட போல மகள அடி சரை அழிக்க ஐயா சுடலையாச்சங்கனி போல எடுத்தார் ஒரு துருவம் எதைக்கு முத்து மேல போய் கனியாக இருப்பாரா பா
ஐயா வேலையிலே ஆயாண்டி மணி குழந்தோ மல்லிகப்பு வாழகம் ஐயா பறந்து தர கதவு வழி வந்துட்டார உலகனுக்கு முன்னால மாயமாக மறைவாரா செடி ஓரிக்கே செடி ஓரிக்கே சர்வம் காட்டு தீவா போட்டு தீவா போட்டு யாவாத கட்டையல வேலையா போட்டு இருக்கா காலமல பெஞ்சதினா மக்க கூட்டம் தானே கூட்டம் வந்தானே யால வைத்தார் இஞ்சி வைத்தா இஞ்சி வைத்தா எலுமிச்சங்கண்கள் போட்டா பணம் வாங்கி பணமும் வாங்கி கடல வேலை போட்டு இருக்க போட்டிருக்கான் மல வேலையா அழிச்சிடணும் அழிச்சிடணும் உலக இங்க வந்துடுவான் கலக்க வந்தானம்மாவா எதுக்கு எத்தான் எட்டு மாத்த ஜூலி எத்தான் ஏழாவது பரநிலதான் கீரி கேட்டுறணும் மாயாண்டி சுடலையவ மல வேளையில் நின்ன போது மலைய மாறு கூட்டமல்ல மல வேளைய பார்க்க வர வர மாதில் அழிஞ்சிருக்க அழிஞ்சிருக்கு மாதில் அல்ல நீ வந்து அழிஞ்சிருக்க அழிஞ்சிருக்கு விளக்க வேணும் என்று அரமனைக்கு அண்ணன் அண்ண பெரும்புலையா போலையா மல வேளையானதில ஆனதிலே மலையோ பொழிஞ்சுதன்னாசிலே ஆட்டியிருக்கோ ஆட்டியிருந்தோம் நாளாக போயிடுது ஒரு மாதில் நீ வந்து அழிக்குதண்ணா இவளைக்கு தாங்கள் என்ன உலகனிடம் சொன்ன போதே போதே ஓலி பெரும் போலைய போலையா மாந்தர் அம்மை எடுத்து எடுத்து மல வேளைக்கு ஓடி வர ஓடி வர இதனத்தில் இறங்குதானே இறங்குதானே கையால வரியுதாலிய வரியும் போடலையே சம்பாதிட்டார் மன்னங்காளி வரி போலையா மல விழ அழிந்து தின்னு வந்ததோட மானமதி காக்காச்சி மல விழதா நீ வந்து அழிஞ்சு தின்னு ஆகுமான வந்ததா திருமகந்தா பூரணிகரமாயாண்டி
மேல பெரும்பலையா பல வேளையும் எட்டு மாதம் அவன் மகளும் எட்டு மாதம் அவன் தல பிள்ளை ஜூலியாக ஏழரைக்கும் கீழே எல்லாம் ஜூலாக இருக்க தந்தையானா நீ பிடிக்கலாம் மகள பலி தந்தையானா மாயாண்டிய குடுக்க மாயாண்டிய பிடிக்கலாம் பிள்ள பலி தந்தையானா பேச்சு மகளை பிடிக்கலாம் சொருவத்தில அதனால சொருவ நிப்பேனப்பா வேலையில வேலையிலே மகளை குளிக்க சொல்ல
மாறு
ஒரு கண்ணி வைக்க ஆடமள ஒளியும் போதே இடிய அங்க முழங்குதையா மின்னலங்கடிக்குதையா மின்னல் ஒளிப்பட்ட போதே அலச வெடிச்சிடுமா செஞ்சுடல மயாந்தி ஆத்து நல்ல வெள்ளத்தில யாத்தி மீனும் போல எல்லா முகம இறங்குவாரா அகில் முகம இறங்கும் போதே அந்த குத்தாலம் தந்ததில அரிக்கரை தத்தமாடி குத்தால வாசலில வடக்கு வாச தலைமதில குத்தால நிலைய வாங்கி ஆதி சுழலை மயாண்டி வந்து கொள்வருக்க காலத்தில் ஆமா திருநெல்வேலி ஜில்லா ஜில்லா இந்த திருநெல்வேலி ஜில்லாவிலே உக்கரங்கோட்டைமா நகரத்தில் ஆமையா யார ஆண்டு வாரா தெரியுமா யாரையா அம்மா மன்னனுக்கு மன்னனாக மகாராஜனாக ஆக ஜீவராஜா மன்னன் தான ஜீவராஜா மன்னன் தான கோட்டை கட்டி ஆண்டு வாரா உக்கரம்மங்கோட்டையில கோட்டை போட்டு இவ்வளப்பரு ராஜாவோ அரமனை கட்டி எல்லோ அரசாங்கம் பண்ணி வாரா அப்பேற்பட்ட உக்கரமாங்கோட்டையில் சத்தி சிவனாக காட்சி அளிக்கும் அழைக்கும் கடவுளும் அம்மை சத்தியும் உக்கரங்கோட்டையில கலக்க முகமாக அமையா ஊருக்கு வடபுரத்தில் வடபுரத்தில் அந்த நஞ்சை ஓரத்தில் இருக்கின்றார் ஆமா அப்பேற்பட்ட ஜீவனராஜா ராஜா அந்த கொல தெய்வமாக சத்தியும் ஜீவனமாக வணங்கும் காலத்தில் காலத்தில் அருளதுதா இல்லாம அம்மை எப்பர் இருப்பாரா அம்மை எப்பர் இருக்கும் போதே வேல ராஜா வீடோ ஐயன் அப்பா சொல்லுவாரா உக்கரங்கோட்டை ஆளக்கூடிய மகாராஜா ராஜா என்ன நீ வணங்கினாலும் வணங்காட்டலோ ஆமா அதுக்கு கொடிமரம் எனக்கு வேணும் 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 கொடிமரத்தை நட்டணும் வாயிலாக வணங்கணும் சத்தியும் செவனுமாக சிவலராஜா இடத்திலதான் கடவுள சொல்லுவாரா எங்க கடவுள் தேவியான வேணும் கொடிமரம் நட்டணும் கும்பிட்டு வணங்கணும் உக்கரங்கோட்டை
கோட்டையில் அரசாட்சி செய்யக்கூடிய ஜெயலராஜா. ஐயா, நம்ம சத்திய ஜெவனைக்கு இதுவரைக்கும் கொடிமர் அவருக்கு கிடையாது. கிடையாது கிடையாது. எங்க இப்பமும் போய் உக்கரம் கோட்டையில போய் பாருங்க. கொடிமர அவருக்கு மட்டும் இல்ல, மத்த ஜிவதளத்துல போறா உண்டு உண்டு. ஜிவதளத்துல போறா கொடிமர உண்டு. எங்க ஐயா பெருமாளுக்கும் கொடிமர உண்டு. இந்த உக்கரம் கோட்டையிலே ஜிவராஜா ஆளக்கூடிய கொடிமரம் கிடையாது. கிடையாது அதனால் கொடிமரம் இருந்தா தான் அருள்வாக்கு கிடைக்கும் கிடைக்கும் என்று ஜீவலராஜாவுக்கு எங்க சத்திய சிவன் கனவிலே சொன்னார்கள். சொன்ன நேரத்தில் ஐயாவாகிய ஜீவலராஜா ராஜா ராஜா சாமத்தில பஞ்சன மெத்தையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார். பதறி முளைத்தார். பதறி முளைக்கு நேரத்தில் ஆகா நம்ம சத்திய சிவனே நம்ம கனவுல வந்து சொல்வார்கள் கொடிமர வெட்டை சொல்லி சொல்லி கொடிமர வெட்டை சொல்லி கனவுல சொன்னதுனால கண்டிப்பா கொடிமரம் வெட்டி கொண்டு வந்து வந்து சத்திய சிவனுக்கு கொடிமரம் நாட்ட வேண்டும் என்று எங்க ஐயா ஜீவலராஜா சொன்னார். அந்த கடவுளுக்கு பக்தியாக ஆண்டி வர கேட்டவாதே பாண்டி இல்ல
அவளை காவலுக்கு வைத்துக் கொண்டே ஓடி பெரும்பலையா அவளுக்கு வாஜலில உறவாளை நீட்டிக்கிட்டு எட்டு நாள் காத்திருந்து காவலுக்கு நிக்க எட்டாவது நாளையில் கிழமையில சமாதி ஜாமம் போல விளக்கு விட்டு ஆன பால வழியாக ஆன பால வழியாக சிவனரா சவார கொடி மறந்தாடி மறந்தான் மாய இருக்கணுமா இருக்கணுமா மாய இருக்க வேண்டாம் இருக்க வேண்டாம் அது ஒன்பது தலைமுறைக்கு தலைமுறைக்கு உச்சு போக கூடாது கூடாது மாலு நிறம் மயில நிறம் மயில நிறம் மயில தேக்கு மரமான மரமாக சாரியில உயர்ந்ததாக உயர்ந்ததாக அது சந்தன தேக்காக ஓடி எறவாக போனும் கொடி மரத்த கொடி மரத்த அண்ணன் தகுந்தவர் கொடி மறந்தாடி மறந்தான் சிவல ராஜா கோ நல்ல கொத்த மரம் மரம் தகுந்த கொடி மரம் பார்க்க மரம் பார்த்தா சிவல ராசா
வலது போற வலதே போறோம். பொய்யார மரம் இருக்க மரம் இருக்கு, பொயந்த தேக்க மரம் மரம், இந்த மரம் வெட்டின காட்டு நக்கா போது தலைமுறைக்கு முறைக்கு உச்சி மாயம் போவாதுன்னு போவாதுன்னு கொடி மரத்து முன்ன வர வர அடி முன்ன வர எங்க சீவல ராஜாவோ ராஜாவோ மகராஜா சமத
சரியில்ல வச்சி நேர மறக்க சொல்லுதார கோயில் கத்த கொடி மறந்த கொடி மர வெட்ட முன்ன அந்த குத்தாலாதருக்கும் மொழி அம்பாளுக்கும் பொங்கல் விட்டு பொங்க பானை இறக்கணுமே மரத்தை நாம வெட்டணுமே வெட்ட முன்ன பான பொங்கல் வச்சு சிவனைக்கு இறக்கிட்டு கொடி மரத்தை வெட்ட சொல்லி சிவலராஜா சொன்ன போதே மரத்துக்கு முன்னால கொத்த மாறு முழு வேறோ கல்லெடுத்து அடுப்பா அடுப்பு கூட்டி வைப்பா பால தூக்கி வைத்து இனிய அத்துதாரே கொத்த மாறி அத்தும் போதே அக்கினியும் எரியுதையோ கொத்தனார் கையா பச்சரிஜி பால் கலஞ்சு பாலையில ஒத்துவாரம் பொங்க பால பொங்கும் போதே அது நாலு பக்கம் அவருதையோ பொங்க பான மவுந்ததத்தான் சிவலராசா கேட்கார வியாபாரி பானதானோனாரி குத்தந்தானோ தோந்தானோ அதனால குத்தமில்ல குத்தமில்ல வெட்டிடணும் போட்டு போனும் மெண்டு போனோம் மெண்டு தங்கலிங்க கொத்தனாரு கொத்தனாரும் இளைய தம்பி இடமறில இடமாறில இடமாறில சங்கலிங்க கொத்தனாரோ வேலை இத கொத்தனிடே கண்ட நல்ல கோடாலிய கை கொட தராது வேலை அடிமரத்தை வெட்ட போறான் போடாலிட்டு வெட்டும் போதே அந்த வெட்டின கோடாலி அந்த வேலை இத கொத்தனுக்கு தலை காலில வெட்டுதையோ அது வலது கால ரத்தம் அது ரத்தமாக பாயுதையோ அந்த மரத்தில பாஞ்சிடுவேன்
கோலி பட்டவாதே கொடி மரத்தை சுத்தி எல்லாம் அறுபத்தி நாள் வந்தீர்களும் அதுல இருபத்தோரு தேவாதே கொடி மரத்தில் இருப்பதுதான் எங்க சீவல ராஜாவுக்கும் மூணு பேர் காக்கும் அந்த தெய்வம் அது தெரியாதே காலத்தில வேலா இத கொத்தனுக்கு ஏ வெட்டு காய விழுந்துடுது அப்ப சங்கர லிங்கம் சொல்லுதா குறை வந்ததால அது பெருமைதா நமக்கு உண்டு ஏ சிவல ராசாவும் என்னது நடந்தானோ கொடி மரானதுதான் கோயிலுக்கு கொண்டு போறாய கோயிலுக்கு கொண்டு போறோம் மரத்தை நட்ட போறோம் மரத்தை வெட்டிடுங்க மரத்தை நீங்க சாச்சிடுங்க அந்த கொங்கைகளை அரைக்கிருங்க மரத்தை தூக்கி கொண்டு வண்டியில ஏற்றி கொண்டு உத்தரம் கொட்ட போனும் என்று சிவல ராஜா சொன்ன போதே மூணு நல்ல கொத்த மாறும் மரத்துக்கு கண்ணி வச்சு மறுபடியும் போடாலிய அடி மரத்தை வெட்டிட்டாராங்க அங்க இருந்த தேவாலயம் ஏ மரத்தை விட்டு விளவுதையா அது மரமுகம் அன்னைக்குதையோ அப்ப மரத்தை எங்க ஜாச்சிட்டாரே கொத்த மாறு மூணு பேரும் மரமாக மரத்தை உருட்டி எல்லாரும் உருள நல்ல வண்டிக்கு தான் சிவலராச கூட இருந்து மரத்தை தூக்கி கொண்டு வண்டியில யாத்துதார அறுபத்தி நாள் பந்திகளோட இருபத்தோரு தேவாதையோ மரத்தோடு ஜருதையா அப்படி மரத்தோடு ஒட்டி எல்லோ வாசலுக்கு மரம்பட்டு வர போது நல்ல வண்டியத்தான் தேவாதைகள் நிறுத்துதையா அப்படி தேவாதை நிறுத்தும் போது வேல மன்னனுக்கு அருள்வாக்கு கிடைக்குதாவே சிவலரா ராஜா கொழுவிருந்த கொடி மரத்தை நீ வெட்டிக்கிட்டு போறதால அறுபத்தி நாள் பந்திகளும் அங்க இருபத்தோரு தேவாதையோ அதுல முக்கியமா சொக்கநாச்சி தாயாக இருக்காள வடக்கு வாச தன்னதில இருபத்தோரு தேவாதைக்கும் கையால நிலையம் போட்டு சிவல ராசா எனக்கு சொந்த கூட கொடுக்க வேணும் கொடுக்கலன்னா சிவலராச மன்னனத்தான் ஊருக்கு அனுப்ப மாட்டேன் வண்டிய விட மாட்டேன் கொடி மரத்தை விடவும் மாட்டேன் சொக்கராஜி அம்மன் தான் சிவலராஜா வரிக்கா ஆளே மாறித்து சொல்லுதாளே சிவலராச மன்னனும் அந்த மூட அளவு கருப்பசாமி இருக்கா ஐயா அந்த கரு
பரம்ப ஜாமி பந்தலில எங்க ஜீவல ராஜா கையாளே அறுபத்தோரு பஞ்சிக்கும் தான் இருபத்தோரு தேவதைக்கும் நிலையம் அது கொடுக்க நிலையம் போட்ட நேரத்தில் உண்டு கூட கொடுத்துட்டார் பொங்கல் இட்டு பொரியல் இட்டு அப்படி புறப்படுத வேலையில அந்த கொடி மரத்து பின்னால சொக்கனாச்சி கரிமேனி ஐயனுமா ஏ செங்கலமுடையார் ஐயனாரும் ஏ சிவன இந்த பெருமாளும் எங்கள் ஐயாவான மாயா ஆண்டி ஏ தர்க்க மாடன் தளவ மாட ஏ கும்ப மாடங்குள மாட ஏ குமாடம் புல மாட ஏ சப்பாளி மாடனும் கொடி மரத்த துயருதாரே கொடி மரத்து கூட தானே நல்ல வண்டியில தான் புலப்பட்டு வாராரே வண்டி மேலே தயவழி மரத்தில் இருந்துட்டாளையாக பாடுதாளே அப்பமோட நல்ல கொத்தமாறும் என மக்கள போட்டு வாரம் வண்டிய ஓட்டு வாரம் அப்படி உருட்டிக்கிற வேலையிலே கொஞ்சாலும் நகர விட்டு அதில் குடியிருப்பு பாதை விட்டு கூட எல்லாரும் இருபத்தோரு தேவதையும் அறுபத்தி நாள் பந்திகளும் ஏ அணப்பட குதிரைப்பட ஏ ஐயங்காட்சி படையோட சிவனராச கூட எல்லாரும் தெய்வம் எல்லாம் வருகுதையா போட்டுக்கொண்டாஜி ஊரை விட்டு ஊரை தங்கடந்து அதில் வாங்க பாலம் தானே விட்டு உருள வண்டி வருகுதையா குடி மரம் வருகுதையா கொத்த மாறுவாரா ஆறு ராஜாவாரா ஆறு இரும்பு துண்டு பால விட்டு தம்பி நாடா நாடாறு புறம் விட்டு கீழப்பாவூரு வழி கடந்து அதுல மயிலண்ணன் தங்களை அதனால கேளப்பட்டடமும் அதுல அத்தி ஊத்து தங்கடந்து அதுல வடக்க முகமாக உருள வண்டி திரும்புதையா சிவராஜா பின்னடக்க தீபங்களும் கூட்டம் போட்டு வெட்டி வெட்டி மங்கோட்டைக்கு தான் வண்டி கொடி மரமோ